தற்போதைய அண்மை செய்தியாக, இந்தியா கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மும்பை சென்றிருக்கிறார். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். மும்பை விமான நிலையத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு ஏராளமான திமுகவினர் உற்சாக வரவேற்பு அளித்திருக்கின்றனர். அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது பற்றிய விரிவான தகவல்களை தருவதற்காக நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால் முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால் முருகன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதாவது இந்தியா கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் இன்று மாலை மும்பையில் நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்வதற்காக திமுக தலைவர் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மும்பை சென்றிருக்கிறார். சற்று முன்னர் விமான நிலையத்தில் சென்றடைந்த அவருக்கு தற்போது அங்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. மும்பை வாழ் பொதுமக்களும் மும்பை திமுகவினரும் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். மும்பை திமுகவினர் விமான நிலையத்தில் திரளாக திரண்டிருந்து அவருக்கு வரவேற்பு அளித்தனர். அதே போன்று காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்களும் அங்கு அவருக்கு வரவேற்பு அளித்திருக்கிறார்கள். மும்பை விமான நிலையத்தில் இன்று காலை முதலே திமுகவினர் அங்கு திரண்டிருந்து திமுக தலைவர் மு க ஸ்டாலினை வரவேற்பதற்காக காத்திருந்தார்கள். பல்வேறு கட்சியினர்கள் அங்கு திரண்டிருந்தார்கள். சற்று முன்னர் விமான நிலையத்திற்கு வந்த திமுக தலைவர் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினை அவர்கள் உற்சாகமாக முழக்கமிட்டு வரவேற்றிருக்கிறார்கள். மற்ற காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்தவர்களும் அவரை வரவேற்பதற்காக விமான நிலையத்தில் கூடியிருந்ததை பார்க்க முடிந்தது. இன்று மாலை சுமார் 6 மணி அளவில் இந்தியா கூட்டணியுடைய பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. இதில் கலந்து கொள்வதற்காகத்தான் தற்போது திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மும்பை சென்றடைந்திருக்கிறார். இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் 5 மணி அளவில் தொடங்க இருக்கிறது. இதில் பல்வேறு முக்கிய தலைவர்கள் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். குறிப்பாக அதாவது தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார், அதே போன்று ஃபருக் அப்துல்லா, தேஜஸ்வி யாதவ் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தற்போது திமுக தலைவர் முதலமைச்சருமான மு க ஸ்டாலினும் சென்றடைந்திருக்கிறார். நேற்றைய தினம் ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ நீதி யாத்திரை மும்பையில் முடிவடைந்திருக்கிறது. இன்று காலையிலும் மும்பையில் வந்து அவர் பேரணியாக சென்று யாத்திரையினுடைய இறுதி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். இதனை தொடர்ச்சியாகத்தான் தற்போது இந்தியா கூட்டணியினுடைய இந்த வந்து கூட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்றைய தினம் தேர்தல் தேதிகள் அறிவித்த நிலையில் இன்றைய தினம் நடைபெறும் இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. பரபரப்பான இந்த தேர்தல் நேரத்தில் இந்தியா கூட்டணியுடைய கூட்டம் வந்து இன்று மாலை நடைபெறுகிறது. அதில் கலந்து கொள்வதற்கு தான் தற்போது மும்பை சென்றடைந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பை அளித்திருக்கிறார்கள். முரசொலி, உங்களுடைய அண்மை தகவலுக்கு நன்றி பால் முருகன்.